நான் இது வரைக்கும் நிறையா வாட்டி என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு என்னோடய பையனையும் தூக்கிட்டு ஃபினிக்ஸ் மால் வந்து போயிருக்கேன். பட் எப்போ ஃபினிக்ஸ் மால் போனாலும் சரி, என்னோடய ஒய்ஃபு இந்த சூப்பர் ட்ரெஸ் ஷோரூமை பார்த்துட்டு எனக்கு இதில் ஏதாச்சும் ஒரு ஹூடியை வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நானும் இப்போ வாங்கித்தரேன் அப்போ வாங்கித்தரேன்னு தட்டி கழிச்சிருவேன். பட் அப்போது எதார்த்தமாக இந்த சேல் வந்து இருந்துச்சு போல இருக்குது, 50% ஆஃபர். ஸோ நல்ல உள்ளே போயிட்டு ஹூடியெல்லாம் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஹூடியெலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹூடி மட்டும் இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ரீமியமான பிராண்டு இது. பட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 5000-6000 அப்படி இருந்துச்சு. ஒய்ஃப்க்கு இதை வாங்கணும் அப்படின்னா எப்பயாச்சும் தான் போடுவாங்க, அதுவும் வீட்டில் மட்டும்தான் போடுவாங்க. ஸோ வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெக்ஸாக இருக்க மாதிரி மாடல் ஒன்று எடுத்தேன். பட் வந்து கேர்ள்ஸ் தான் போல இருக்கு. பட் இருந்தாலும் ட்ரையல் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூம்ல போனேன். பையனும் வந்துட்டான், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. இந்த டிஷர்ட், அதாவது இந்த ஹூடி, ஜஸ்ட் வாவுங்க, வேற லெவலில் இருக்கு. இது கேர்ள்ஸ் டிஷர்ட் சொன்னா நம்பிக்கலாம் தெரியல, பட் செம்மையா இருக்கு. எனக்கு பேசாமல் இதை ஒய்ஃப்க்கு கொடுக்காம நானே வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு லவ் ஆயிருச்சு இந்த டிஷர்ட் மேலே. அண்ட் ஒய்ஃப்க்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். எஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அடிக்கடி போடு அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பில்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. நீங்க இந்த டிஷர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.